ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம உங்களுக்கு ஒரு வண்டியை பற்றி காட்ட போகிறேன். பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. நீங்களும் அந்த வண்டியை பாருங்கள். இதுதாங்க அந்த வண்டி. ஆ, இந்த வண்டியை பார்க்க வந்திருக்கோம். உங்களை பர்மிஷன் கேட்டோம். சும்மா உங்ககிட்ட பேசலாம், இந்த வண்டி எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கேட்கலான்னு வந்தோம். வண்டி நல்லா தான் இருக்குது சார். வண்டி இது புது வண்டி BS6. நாங்கள் ரெண்டு பேரும் ஓட்டிங்கிறோம் இப்போ. சரிங்கண்ணா. ஒரு 3 மாசமா வண்டி நல்லா இருக்கு. எப்படி அந்த பிக்கப்பு இதெல்லாம் நல்லா இருக்கு. 3-4 மாசம் நாங்கள் ஓட்டிங்கிறோம் ரெண்டு பேரும். ஆனால் பிக்கப் நல்லா இருக்கு வண்டி. நீங்கள் ரெண்டு பேர் தான் டிரைவர்? ஆமாங்க. எவ்வளோ மைலேஜ்லாம் வருதுண்ணா? மைலேஜ் வந்து ஆஃபீஸ்லாம் பார்ப்பாங்க சார், கரெக்டாக நம்ம சொல்ல முடியாது. இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்கும்ல? 4 வரும் சார். 4 மைலேஜ் வரும். 4 வரும். 4 வரும். நெக்ஸ்ட் வந்து அதில் ஃப்ளாட் மோடு, டர்போ மோடு, லைட் மோடு சொல்லிட்டு மூணு கொடுத்துருக்காங்க. நம்ம எம்டியில் வரணும்னா நம்ம லைட் மோடில் யூஸ் பண்ணோம்னா 4 விட அதிகமாக கூட கொடுக்குறது வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு இருக்குது இல்லை, கொடுக்கும். இப்போ லோடில் இருக்குன்னா வந்து நம்ம ஹெவி மோடில் போட்டுக்கிட்டோம்னா ஃப்ளாட் ரோட்டில் நார்மலாக இருக்கும். ஒரு சின்ன மேடு வருதோ அப்படின்னா ஹெவிலேயே போகலாம். ரொம்ப இப்போ மேட்டில் போகும்போது நம்ம வண்டி டிராஃபிக்கில் நின்று போச்சு அப்படின்னா மட்டும் டர்போவை யூஸ் பண்ணிவிட்டு ஏறிட்டு இப்போ மறுபடியும் நம்ம லைட்டில் வந்துட்டோம்னா அந்த சேம் மைலேஜ் நம்ம அப்படியே தொடர்ந்து கிடைக்கும் நம்மளுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இதான் இந்த வண்டியோட இன்டீரியர். ஸ்டார்ட் பண்ணலாமாண்ணா? வண்டி ஸ்டார்ட் பண்ணினாலே சீட் பெல்ட் போட்டுருதானே? ஆமாம் சார், கம்பெனி ரூல்ஸ் அது. சீட் பெல்ட் போட்டோம்னா நம்மளுக்கும் சேஃப்டி, நம்ம நம்பியிருக்கிற வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் சேஃப்டி. ஆமாம், கரெக்டாக சார். நம்ம பேர் மகேந்திரில் வண்டி எடுக்கும்போது நீங்கள் சீட் பெல்ட் போட்டு போடணும்னு சொல்லிட்டு அவங்களே கிளாஸ் எடுக்கிறாங்க. அப்படியா? ஆமாம் சார். பரவாயில்ல, ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க. ஸ்டேரிங் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் இருக்குது. ஸ்டேரிங் அட்ஜஸ்ட்மெண்ட் நல்லா பக்காவாக இருக்குது சார். ஸ்டேரிங் அட்ஜஸ்ட்மெண்ட் எவ்வளோ நம்ம இஷ்டத்துக்கு அது நம்ம ஹைட்டும் மேலேயும் தூக்கிக்கலாம். மேலேயும் தூக்கிக்கலாம் வேணும்னா ஃப்ரண்ட்லேயே கொடுத்துருவாங்க அழகாக. சில வண்டிகளை பார்த்தீங்கன்னா கால் கிட்ட இருக்கும், இடைஞ்சலாக இருக்கும். ஆமாம், அந்த லைலாண்டு டாட்டா வண்டிலாம் கால் கிட்ட இருக்கும். மகேந்திரால இந்த சைடில் கொடுக்குறாங்க. இது ஏசி. ஏசியெலாம் நல்லா கூலிங் கிடைக்கிது இது. இது சார்ஜுக்கு நீங்கள் தனியாக செட் பண்ணியிருக்கீங்களா? அது நாங்கள் தனியாக செட் பண்ணியிருக்கோம் சார். இதில் எதுவும் அந்த சார்ஜ் போடுறதுக்கு எதுவும் கொடுக்கலையாண்ணா? சார்ஜ் போட்டு கொடுத்துருக்காங்க சார். இந்த நார்மல் பின் கொடுத்துருக்காங்க. இல்லை, இது நம்ம அந்த காருக்கு போடுற இது மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் ரெண்டு மொபைலும் போட்டுருக்கலாம். நம்ம எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம் அது. நம்ம ஆமாம் இருந்துச்சுன்னா தனியாக. இது என்ன டிஸ்பிளே ஒன்று இருக்கீங்க? இது பேக் கேமரா சார். ரிவர்ஸ் ஒரு ரிவர்ஸ் கேமரா வர தனியாக. இது அவங்க மகேந்திரால கொடுத்துருக்கறதா இல்லை தனியாக? நம்ம ஆஃபீஸில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்க. தனியாக செட் பண்ணியிருக்கிறது. கிளியரன்ஸுக்காக. இதுதான் அந்த 3 சுவிட்சஸ் சொன்னீங்களே, இதுதானா அது? டர்போ, ஹெவி, ஹெவி, லைட்டு. இது வந்து இன்ஜின் பிரேக் சார். இது இன்ஜின் பிரேக்னா அது மெரிக்க தேவையில்ல. கிரவுண்டில் இறங்கணும்னா இதை போட்டோம்னாவே ஒரு 50ல வருதுன்னாவே ஆட்டோமேட்டிக்காக இன்ஜின் பிடிக்க ஆரம்பிக்கும். நம்மளுக்கு பிரேக்கு அப்ளை பண்ண தேவையில்ல, இன்ஜின் பிடிச்சி பிடிச்சி விடும். அதனால அதில் நம்மளுக்கு மைலேஜ் கிடைக்கும். ஓகே. நம்ம பிரேக் பிடிச்சா இப்போ வீலு ட்ரம்மெல்லாம் ஹீட் ஆகுது. இது அப்படி இல்லை, இன்ஜின்லேயே பிரேக் இருக்கிறதுனால நம்மளுக்கு இன்ஜினே வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். கண்ட்ரோல் பண்ணி பிரேக் கண்ட்ரோல் பண்ணி தரோம். இதுக்கு கீழே டிஃப்னா டிஃபரன்ஸ் இல்லாது. ஓகே. மாட்டி டக்குன்னு பள்ளத்துலனா இதை போட்டு எடுத்தோம்னா குயிக்காக மூவ் ஆகிடும் வண்டி. டக்குன்னு வண்டி டக்குன்னு மூவ் ஆகும். இந்த வீல் சுத்தாமல் மூவ் ஆகும். ஸ்டிஃப்னஸ் அதிகமாக. ஓகே ஓகே. அதெல்லாம் கொடுத்துருக்காங்க சார். வேறு எதுவும் இல்லை. ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபேன்லாம் நீங்கள் தனியாக போட்டுக்கின்றது தான் மேல இருக்க ஃபேன்ல. ஒரு ஏசி கூட நம்ம ஆட் பண்ணுது சார். நெக்ஸ்ட் ஃபைல் எல்லாம் வச்சுக்கலாம். சர்வீஸ் நல்லா சூப்பரா இருக்கு. ஆமா, சில வண்டிகள் இப்ப பென்ஸ் வண்டிகள் எல்லாம் பார்த்தா இதெல்லாம் இருக்கவே இருக்காது. இது நல்லா எல்லாமே கொடுக்குறாங்க. அது மேல இருக்கிற பட்டன்ஸ்லாம் வந்து SOS. ஓகே, ABS பிரேக்கும் இருக்கா இதுல? ஆமா, ABS பிரேக் அதுல அட்டாச். ஆல் வீல் ABS, எல்லா வீலுமே ABS தான். ஆமா. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணா. இதுதான் ஃபியூஸ் பாக்ஸா? ஃபியூஸ் பாக்ஸ். எக்ஸ்ட்ரா ஃபியூஸா இருக்கும் சார் அதுல. ஓகே, பாத்து நம்ம அதெல்லாம் நம்ம கிளியரா கொடுத்துருவோம் நம்மளுக்கு. ஆமா, இங்க மேல ஒரு மேப்பே கொடுத்துருக்கான். எந்தெந்த ஃபியூஸ் எங்கெங்க வருது அப்படின்னு தெளிவா போட்டு கொடுத்துருக்கான். நம்ம ஈஸியா பாத்துக்கலாம். மத்த வண்டியில பாத்தீங்கன்னா கீழே கால் கிட்டே கொடுத்துருப்பாங்க. ஆமா ஆமா ஆமா. கரெக்ட். நோ ஸ்க்ரூ இதெல்லாம் பக்கா. இது கொஞ்சம் நல்லா இங்க ஈஸியா கம்ஃபர்டபிளா சீட்ல உட்காந்துட்டே நம்ம இது பாக்கலாம் என்னென்ன ஃபியூஸ் வருது என்ன ஏதுன்ட்டு. அதே மாதிரி கீழே நம்ம தேவையான திங்ஸ் வச்சுக்கலாம். பெரிய பாக்ஸா கொடுத்துருக்காங்க. ஒரு புதுசாக வச்சிருக்கீங்களா? 3 மாசம் ஆயிடுச்சுன்னு சொல்லுங்கண்ணா. புதுசாக நல்லா நீட்டாக வச்சிருக்கீங்க வண்டியை. நீங்கள் ரெண்டு பேர் தான் ஓட்டுறீங்களா? ஆமாம் சார். ஆ, நாங்கள் க்ளீனாக வச்சுக்கோம். பரவாயில்ல.
நம்ம க்ளீன் வண்டி க்ளீனாக இருந்தால் தான் நம்மளுக்கு லைஃப் லாங் எல்லாமே. இதுதான் இங்கேருந்தே நீங்கள் பின்னாடி வியூ பார்த்துக்கலாம்ல, ரிவர்ஸ் போகிறதுனாலும் ட்ரைலரோட வியூ ஃபுல் வியூ தெரியுது நம்மளுக்கு. லோடில் ஆமாம், லோடில் வந்து கண்டெய்னர் வந்துருச்சுன்னா நம்மளுக்கு ஃபுல்லாக இதாகும். ஓகே, இது ஏசி உங்களுக்கு ரெண்டு சைடு ஏசி வெண்ட் வருது, இங்கே கோ டிரைவருக்கு ரெண்டு சைடும் ஏசி வெண்ட் வருது. ஓகே, கீழேயும் சுவிட்ச் பண்ணலாம், இந்த கார் மூடு மாதிரி கீழெல்லாம் வர்றதும் இருக்கு. ஓகே ஓகே ஓகே, கீழே இங்கே ப்ளஸ் இந்த மிரர் வந்து பனியில் ஏதாவது ஃபாக் ஆகுமே அதுக்கும் தனியாக கொடுத்துருக்காங்க. ஆ ஆ ஆ நம்மளுக்கு பனியில் வேணும்னா இதை வந்து இந்த பக்கம் திருப்பிடும். ஆ ஹீட்டர் ஸ்டார்ட் ஆகணும் உங்களுக்கு. ஓகே ஓகே ஓகே, இது பிளைண்ட் ஸ்பாட் மிரர் இங்கே கொடுத்துருக்கதா? ஓகே, இது ஒரு ஒரு அடி வரைக்கும் கவர் பண்ணுமாண்ணா ஃப்ரண்ட்டில், ஒரு அடி வரைக்கும் ஆள் நின்னாங்கன்னா தெரியுமா? ஆ இங்கேயும் கொடுத்துருக்காங்க, நம்ம லெஃப்ட்லேயும் கொடுத்துருக்காங்க, லெஃப்ட் சைட்லாம் இங்கே ஒன்று இருக்கு. இப்போ சிக்னலில் யாராவது வந்து நின்னாங்கன்னா கூட நீங்கள் இங்கேருந்து பார்த்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம், இங்கே யார் ஆள் நிற்கிறாங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வேறு என்னென்னா இதில் புதுசாக இருக்குது நீங்கள் பார்த்ததில்ல? இது எல்லாமே புதுசாக தான் இருக்குது இந்த வண்டி. ஆ, அந்த வண்டியில் கம்பேர் பண்ணும்போது இந்த வண்டி நல்லா இருக்குது. ஓகே, அதுதான் அந்த வண்டியோட கிளஸ்டர் யூனிட்டு நல்லா நீட்டாக கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். கிளஸ்டர் யூனிட் ரெண்டு ரெண்டுமே ஆட் இது ஆட் பார் ஆனால் அது லெஃப்ட் சைடில் இருக்குது. ஓகே, ஓ ஆட் ப்ளூ, ஆட் ப்ளூவும் இருக்குது இல்லை? ஆமாம், பிஎஸ் சிக்ஸ் மாடலில் இது பிஎஸ் சிக்ஸ் மாடலில் ஆட் ப்ளூ வரும். ம், ஒரு ரெண்டு பாயிண்ட் இருக்கிற வரைக்கும் நம்ம ரன் பண்ணலாம், ரெண்டு பாயிண்ட் வந்துச்சுனாவே நம்ம ஃபில் பண்ணிக்கலாம் ஆட் ப்ளூவை. ஆ, இது வந்து ஏர் டேங்க் ப்ரெஷர் காட்டுறாங்க நம்மளுக்கு. ஓகே, வேறு அதில் ஃபியூல் டேங்க்கு, அப்புறம் வந்து டெம்பரேச்சரு, டெம்பரேச்சர் இருக்குது, ஆர்பிஎம்மு, இது ஓடோமீட்டர், நம்ம எவ்வளோ போடுமோ அவ்வளோ காட்டணும், பேட்டரி வோல்டேஜ்லேருந்து எல்லாமே பர்ஃபெக்ட். இப்போ நம்மளுக்கு சர்வீஸ் ஏதாவது வந்தது சப்போஸ் பிரேக் டவுன் அப்படின்னாலும் கூட நம்மளுக்கு டிஸ்பிளே இங்கே வாரிங் வந்துடும் நம்மளுக்கு. ஆ, நெக்ஸ்ட் வந்து நம்ம இதில் நியூட்ரல் பண்ணிக்கலாம், ஆவரேஜ் ஃபியூலு, ட்ரிப்பியை ட்ரிப்பி ரீசெட் பண்ணுறது, செட் பண்ணுறது. ஓகே, எல்லாமே நல்லா. நான் இதில் எத்தனை கியர்ண்ணா மொத்தம் சார்? இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஆறு கியர் சார் இது. ஆ, ஃப்ரண்ட் வந்து ஒரு ரிவர்ஸ், ரிவர்ஸோட சேர்த்தோம்னா ஏழு கீர் மொத்தம். ஏழு கீர், ஆமாம். இந்த வண்டிகளில் பார்த்தீங்கன்னா எட்டு கீர், ஒம்பது கீர்லாம் இருக்குது. ஆ, நம்ம நம்ம நார்மலாக நம்ம டாரஸில் கொடுக்குற மாதிரி ஆறு கீர்லேயும் முடிச்சுக்கலாம், ஈஸியாக இருக்குது நம்ம ஷிஃப்டிங் பண்ணுறது. ஆ, பார்த்துக்கோங்க சார். ஓகேண்ணா, இது வந்து அஜார் லைட்டிங்க கொடுத்துருக்காங்க, சென்டரில் கொடுத்துருக்காங்களா? எல்லாமே ஈஸியாக இருக்குது இந்த வண்டியில். ஒவ்வொரு பாக்ஸ்ண்ணா இது? இது பாக்ஸ் இல்லை சார், இங்கே வந்து நம்ம நம்ம கேபிள் டில்ட்டு, கேபின் மேலே லிஃப்ட் பண்ணுறதுக்கா, இன்ஜின் ஆயில் ஃபில் பண்ணோம் அப்படின்னா டில்ட் பண்ணிங்கன்னா அந்த மெத்தடும் இங்கே கொடுத்துருவாங்க நம்மளுக்கு க்ளீனாக. ஓகே ஓகே, எப்படி தூக்குறது தெரியாதவங்களுக்கு கூட அதுக்காக அவன் இமேஜ் கொடுத்துருக்காங்க எப்படி தூக்குறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, போட்டு நம்ம அந்த லீவர் தனியாக இருக்கும், நம்ம லிஃப்ட் பண்ணோம்னா லிஃப்ட் ஆகும். ஓகேண்ணா, இது இது என்னன்னா இது பிஎஸ் சிக்ஸ்க்காக கொடுத்துருக்க செப்பரேட்டாக சைலன்சர் சார். இது பிஎஸ் சிக்ஸ்க்கான எக்ஸாஸ்ட். ஓகே, இது வந்து பேட்டரி டபுள் பேட்டரி, டுவெண்ட்டி ஃபோர் வோல்ட் வருதுங்களா? ஓகே, ஏர் டேங்க். ஏர் டேங்க்கு இங்கே இந்த ரெண்டு ஏர் டேங்க் தான் கொடுத்துருக்காங்களா? ஆமாம் சார், சென்டரில் ஒன்று வரும். ஆ, ஓகே, ஃபியூல் டேங்க்கு அதெல்லாம் சார் இந்த பக்கம் இருக்குங்க சார். ஓகேண்ணா, இது வந்து ஃபியூல் டேங்க்கு, டீசல் டேங்க் சார் இது. ஓகேண்ணா, எவ்வளோ கெப்பாசிட்டிண்ணா இது? ஒரு நானூறுலேருந்து நானூற்றி முப்பது லிட்டர் வரைக்கும் பிடிக்கும் சார் இது. ஓகே, இது வந்து ஏர் ப்ளூ டேங்க்கு, நாற்பதுலேருந்து ஐம்பது லிட்டருக்குள்ளே பிடிக்கும் சார் இது. ஓகே ஓகே ஓகே. ஓகே, ஸ்கிரிப்னி டயரு எங்கே கொடுத்துருக்காங்கண்ணா இதுக்கு? சரி, டயர் வந்து சென்டரில் கொடுத்துருப்பாங்க சார். ஓகே, நம்மளுக்கு கட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஆ, நல்லா இருக்கும் சார். ஓகே, நல்லாயிருக்கும். ஸ்பேர் டயர் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க ஜீப்பில்.